ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்விசிபின் கண்டதும். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா டொவினோ தாமஸ், ஹீரோனியா பார்த்தீங்கன்னா ஆத்யா பிரசாத் நடிச்சிருக்காங்க, விஜயகுமார் மற்றும் சிவபலனா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா டார்வின் சூரியகோஸ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாசம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட் ரேஸ் யாரை கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃபிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா மார்ச் மாதம் 8 தமிழ் தெலுங்கு மலையாளம் போடுறாங்க, இதெல்லாம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டெவில். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா விதார்த், சம்னா கசின், சுபஸ்ரீ மற்றும் சபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தொழில் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருனா ஜிஆர் ஆதித்யா அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓவர்சீஸ் ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 10 கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 8 தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் தேவரகொண்டா மற்றும் வீரேஜ் நடிச்சிருக்காங்க. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி சடியா நடிச்சிருக்காங்க மற்றும் சிவபலனா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாய் ராஜேசீனம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தலமான ஆகா ஓடிடியில் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்களை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீரை நம்ம ஆக தமிழில் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தி மிஷின் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சேன் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் சிவபலனா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஜனவரி மாதம் கிராண்டா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களாம். எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் அப்படின்னா மார்ச் மாதம் 8 தாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டர் மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெசில் சந்திப்போம். பை பை.